விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக மத்திய அரசின் நுண்ணீர் பாசன திட்டம் விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. அந்த வகையில் சேலம் மாவட்டம் அறநூற்றுமலை பகுதி இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியாகும். கண்கட்டி ஆலா, மீன் தின்னி காடு, சின்னவேளம்பட்டி, ஆலப்பட்டி உள்ளிட்ட பல கிராமங்களில் மலைவாழ் மக்கள் வசிக்கின்றனர். இவர்களின் முக்கியமான தொழில் விவசாயமாகும். மலைப்பகுதி என்பதால் இப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களை பராமரிக்க நீர் அடிப்படை தேவையான ஒன்றாக உள்ளது. இப்பகுதியில் விவசாயம் செய்வோர் அறுநூற்று மலையில் நிலத்தடி நீரை மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய கட்டாயமும், டீசல் மோட்டார் இயந்திரங்களை வைத்து விவசாயத்திற்கான நீரை பெற்றுக்கொள்வதில் மிகுந்த சவால்கள் இருந்தது. ஆனால் தற்போது மத்திய அரசின் நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் இப்பகுதி மக்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். சேலம் மாவட்ட வேளாண்மை பொறியியல் துயர் சார்பில் 4 விவசாய குழுக்கள் உருவாக்கப்பட்டு அவற்றில் 2 இடங்களில் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு சூரிய மின்சக்தி மூலம் வேளாண்மை நடைபெற்று வருவதாக செயற் பொறியாளர் பாலாஜி கூறுகிறார். சேலம் மாவட்டத்தில் சின்னவேளம்பட்டி, ஆலடிவட்டி கிராமங்களில் மலைவாழ் மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பிரதான தொழிலே விவசாயம்தான். ஆயில் இன்ஜின் வச்சு அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நம்ம பாரத பிரதமரின் நிலத்தடி நீர் திட்டத்தின் கீழ் PMKSY HKKP என்ற திட்டத்தின் கீழ் ஒரு 8 போர் அமைத்து ஒரு 50 ஏக்கர் இங்கே கூடுதலான பரப்பு வந்து அவங்க விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. 8 ஆழ்துளை கிணறு அமைச்சிருக்கு. அதுக்கு சோலார் பம்ப்பு, 8 சோலார் பம்ப் அமைச்சிருக்கோம். ஒரு 24 லட்சத்தில் இந்த திட்டம் முடிவடைஞ்சிருக்கு. இப்போ விவசாயம் வந்து முந்தி இருந்ததை விட இப்போ அதிகமாக நல்ல 2 மடங்கு அவங்க வந்து விளைச்சலை எடுக்கிறாங்க. சோலார் மின் திட்டத்தின் மூலம் விவசாயத்திற்கு தேவையான நீரை பெற்றுக்கொள்ள முடிவதாக விவசாயி நீலா கூறுகிறார். எதுவும் இல்லை, முன்ன வந்து அந்த ஆயில் மோட்டர் எடுத்துக்கிட்டு தண்ணி எங்களுக்கு வந்து குறைவாக இருந்துச்சு. இப்போ இந்த வந்து சோழர் அடிக்கிறதுனால எங்களுக்கு இப்போ 10 மூட்டை 15 மூட்டை கூட அடிக்கிறோம். இப்போ முன்ன வந்து 4, 5 இப்படி தான் அடிச்சுக்கிட்டு கிடந்தோம். தண்ணி வந்து குறவு முன்ன வந்து, இப்போ வந்து தண்ணி இருக்கிறதுனால எங்களுக்கு பூஞ்செடி விற்குவோம், சாமந்திரி பூச்செடி விற்குவோம், இந்த காட்டாம் பூச்செடி வச்சு இப்போ எல்லாம் எங்களுக்கு வந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த தண்ணி வந்ததுனால முன்பு இருந்த நிலையை விட தற்பொழுது மத்திய அரசின் நுண்ணீர் பாசன திட்டத்தின் மூலம் 2 மடங்கு மகசூல் கிடைப்பதாக விவசாயி ராஜாமணி கூறுகிறார். நீரோட்டம் பார்க்கும்போது மிஷின் மக்கரை வச்சு நீரோட்டம் பார்த்தாங்க. நீரோட்டம் பார்த்துட்டு அடுத்தது போர் போட்டு சோலார் பம்ப் செட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஆயில் இன்ஜினை வச்சு மகசூல் எடுத்ததை விட சோலார் பம்ப் செட்டு போட்டு கொடுத்ததுனால மகசூல் அதிகமாக எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அடுத்தது சோலார் பம்ப் செட்டு பிளஸ் 200 மீட்டர் ஓசு பைப் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு தெளிப்பு நீர் பாசனம் போட்டு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு நிறைய இது பயன்படுத்துங்க சார். அதனால் எங்களுக்கு வந்து முதல்ல பயன்படுத்துவதை விட இப்போ 2 மடங்கு அதிகமாக எங்களுக்கு மகசூல் கிடைக்குது. 2 ஏக்கர் பாசன நிலத்திற்கு நீர் பாய்ச்ச சுமார் 20 லிட்டர் டீசல் செலவாகி வந்த நிலையில் தற்பொழுது இந்த திட்டத்தின் மூலம் டீசல் செலவு மற்றும் தண்ணீர் சிக்கனத்தின் மூலம் நல்ல லாபம் கிடைத்திருப்பதாக விவசாயி ஏழுமலை தெரிவிக்கிறார். ஆயில் மோட்டார் வச்சு தான் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆயில் மோட்டார்னும் போது இப்போ எங்களுக்கு வந்து இந்த இடத்துல 2 ஏக்கர் இருக்குது. அது 2 ஏக்கரும் நீர்ப்பாசனம் பண்ணணுன்னா ஒரு டைம் எடுத்து விட்டாவே எங்களுக்கு 20 லிட்ரு டீசல் செலவாகும். அந்த மாதிரி டீசல் செலவு இல்லாமல் இப்போ நம்ம பாரத பிரதமர் திட்டத்து மூலமாக எங்களுக்கு போர் போட்டு சோலார் மின் மோட்டார் இறக்கி அதில் வந்து இப்போ இந்த 200 மீட்ரு பைப்பு தந்தாங்க. அதனால் வந்து இப்போ எங்களுக்கு டீசல் செலவு இல்லை. அது மட்டும் இல்லை, வெயில் இருந்தால் போதும், எந்த நேரம் வேணாலும் நீர்ப்பாசனம் செஞ்சுக்க முடியுது.